தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரங்கள் என, மகாவிஷ்ணு எப்பொழுது இந்த வாக்குமூலத்தை தந்திருக்கிறார்? பூங்குழலி நேற்று சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்து அவர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்பொழுது காவல்துறையின் பல்வேறு தகவல் வந்து கேட்கப்பட்டது, அதற்கு பதில் அளித்திருக்கிறார். எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கில் தான் நான் பேசினேன், இது போன்று பல இடங்களில் பேசினேன், இந்த உரையாடல் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் வந்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசும்போது சித்தர் என்னிடம் பேசுவார் என்றும் சித்தர் சொன்னார் பேசினேன் என்று அவர் வந்து அவர் அந்த வாக்குமூலத்தில் வந்து காவல்துறையுடன் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு தகவலை காவல்துறையிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பகிர்ந்து வந்தார். நேற்று காவல்துறையினர் ரகசிய இடத்தில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர், அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்பொழுது விசாரணை மேற்கொண்ட போது இந்த தகவலை மகாவிஷ்ணு காவல்துறையிடம் வாக்குமூலமாக பகிர்ந்திருக்கிறார். அவர் மீது எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனந்தன்? நேற்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திருவச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் அங்கும் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 2 வழக்குகளாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கினது சாராம்சம் ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது வரை திருவச்சூர் காவல் நிலையத்தில் ஒரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நேற்றே நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல் தற்போது சிறையில் இருக்கிறார். காவல்துறையினர் மீண்டும் அவர் காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியான அடுத்த நகர்வு இருக்கும். மேலும் எந்தெந்த இடத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காரு, எந்தெந்த பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காரு என்று ஒன்றிணைத்து அடுத்த கட்டமான சட்ட ரீதியான நகர்வை காவல்துறையில் வந்து மேற்கொள்வாங்க. உங்களுக்கு நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.